ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குருமா குழம்பு எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம். அது என்ன குருமா குழம்பு, ரெண்டு வேறு இல்லை, இது என்ன குழம்பு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ப்ளஸ் சாப்பாடு ரெண்டுத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால தான் அந்த குருமா குழம்புன்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் அந்த கும்பகோணம், ஸோ அவங்க வீட்டில் இது அடிக்கடி பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல் டேஸில் இதமாரி பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக குக்கரில் பண்ணிடலாம். வெஜிடபிள் லவர்ஸ் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட மற்ற ரெசிபி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுபோல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் என்னோட வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ சூப்பரான சுவையான கும்பகோணம் குருமா குழம்பு எப்படி பண்ணுன்னு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். குருமா குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அது உங்கள் சாய்ஸ் தான். நான் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், கேப்சிகம், பொட்டேட்டோ, அப்புறம் பீன்ஸ், கேரட் இது எடுத்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா பட்டாணி சேர்த்துக்கலாம், அதுமாதிரி வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சில பேர் பீட்ரூட்டும் சேர்ப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோல் ஒரு கைப்பிடி வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நாலு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா இந்த ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்கான மெயின் வெஜிடபிள்ஸ். ஸோ ஒரு கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல்லான ஒரு குருமா பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விழுதாக அரைச்சிக்கணும். இது கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஹோல்கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ ஓரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி. நம்ம கும்பகோணம் குருமா குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வில். ஸோ ஹீட்டான அப்புறம் ஆயில் சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன், இது ஃப்ளேவருக்காக தான், இது ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சி அப்புறம் ஹோல்கரம் மசாலா எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் அனைஸ், அவ்வளோதான், கல்பாசி, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கி விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டு, உரித்த வெள்ளை பூண்டு, இது நீங்கள் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கணும் பூண்டு அந்த ஃப்ளேவர். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வதங்க விடுங்க ஒரு ஒரு நிமிஷம். இது லைட்டாக வதங்கின அப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு வெங்காயம், பொடியான இருக்கிற வெங்காயம், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகட்டும் வெங்காயம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. ஸோ சீக்கிரம் வதங்கிறதுக்கு இது கூட நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க, நல்லா வதங்கிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம இது கூட காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாரி நீங்கள் இது கூட பட்டாணி சேர்த்துக்கலாம், பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், சில பேர் பீட்ரூட்டும் சேர்ப்பாங்க, உங்களுக்கு இஷ்டம்னா அதுவும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வதக்கி விடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒன் மினிட் வதக்கி விட்டால் போதும், ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ காய்கறி ஒரு பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய், ஸோ அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி முழுகிருக்கு, கொஞ்சம் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் வருதோ இல்லையோ கரெக்டாக அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷத்தில் நிறுத்திடுங்க. என்ன குக்கரில் விசில் வரல, நான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நிறுத்திட்டேன். விசில் வந்தாலும் ஓகே, அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, காயெல்லாம் அருமையாக. ஸோ சூப்பரான கும்பகோணம் ஒயிட் குருமா ரெடி. லைட்டாக கொத்தமல்லி இதில் தூவிடுங்க. பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அது மாதிரி ஈவன் ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. ஸோ வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருமா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மாரி இட்லி தோசைக்கும் ரைஸ்க்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் சொல்லுவேன். ஸோ நான் வந்து தோசை கூட சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. கும்பகோணம் சைடு கடப்பா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இட்லி தோசைக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப நல்லாவே இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட் கொடுங்க, அதுபோல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் காய்கறியெல்லாம். ஸோ வெஜிடபிள் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.